வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து நம்ம இறந்த பிறகு நம்மளோட ஆத்மா வந்து எப்படி நம்ம உடம்பை விட்டு பிரியுதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நம்ம பிரிஞ்ச பின்னாடி நம்மளோட ஆத்மா வந்து எப்படி எந்த மாதிரி, அதாவது ஒரு நல்ல இயற்கையாக வந்து மரணம் அடைகிறவங்களுக்கு எப்படி வந்து நமக்கு மேலோகத்தில் வந்து என்ன நடக்குது, அதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் துர்மரணம் அடைஞ்சவங்களுக்கு வந்து அவங்களோட ஆத்மா வந்து எப்படி நமக்கு வந்து அங்கே மேலோகத்தில் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம, மேலோகம் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்களோட ஆத்மா வந்து மேலோகம் போகுமா போகாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம கருட புராணத்துலேருந்து நான் வந்து எடுத்துதாங்க உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதாவது நம்ம பொதுவாகவே வந்து நம்ம வீட்டில் வந்து இயற்கையாக வந்து ஒரு மரணம் அடைகிறவங்க வந்து நமக்கு அவங்களோட மனசில் வந்து ஒரு சில ஆசைகள் வந்து தீராத ஆசைகளோட வந்து இறந்து போகலாம். ஒவ்வொரு சமயம் ஒரு சிலர் வந்து என்ன நினப்பாங்க, நமக்கு எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம், நமக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதில் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப வயசாகி இருக்கவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு ஆசைகள் வந்து இருக்காதுங்க. நமக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம், நமக்கு எல்லா எந்த ஒரு ஆசையுமே இல்லை, கடவுள் சிவனடி அடைஞ்சால் போதும், சிவன் அந்த மாதிரி தான் நினப்பாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து என்ன நினப்பாங்க, நம்ம வந்து தீராத ஆசைகளோட, ஐயோ நம்ம குழந்தைக்கு நம்ம குழந்தை இதாகலையே, நம்ம குழந்தைங்க இப்படி இருக்குதே, அவங்க நம்ம பேரன் எப்படி இருப்பானோ, பேத்தி எப்படி இருப்பாங்களோ, அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோடையும் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு சிலர் வந்து அவங்களோட குழந்தைங்களை வந்து மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த பேரன் பத்தியை பார்க்காம இறந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஆத்மா வந்து அவங்க மனசுக்குள்ள அந்த தீராத ஆசைகளோட தான் அவங்க வந்து இறப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இறக்கும் போதே நம்ம அந்த ஆத்மா வந்து அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து பிரிஞ்சிருங்க. பிரிஞ்சு வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து அந்த இடத்துல நிற்குமா, அந்த ஆத்மா வந்து அந்த உடம்பை விட்டு பிரிஞ்சு நிற்குமா, நின்று பார்த்துட்டு இருக்குமா, யார் வந்து என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு, அது வந்து நல்ல ஆத்மாவாக இருந்தால் அது வந்து நேராக கடவுள்கிட்ட போகுதுங்க. இதே துர்மரணமாக இறக்குறவங்க வந்து அவங்களால மேலோகத்துக்கும் போக முடியாமல் கீழே பூமியிலையும் நம்மக்கிட்ட வர முடியாமல் அவங்க இடையிலே வந்து பூமியில் வந்து ஏதாவது ஒரு இதாக இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு துர்மரணம் அடைஞ்சு ஒரு பேயாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட போய் அவங்களும் கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்க பேயா பிசாசாக வந்து காத்தாக வந்து அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்கங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டான டயத்தில் வந்து சாப்பாடு கிடைக்காது, கரெக்டான டயத்தில் தண்ணி கிடைக்காது. அதுக்கெல்லாம் வந்து கடவுளாக பார்த்து மேலேருந்து வந்து இறங்கி வந்து ஏதாவது அவங்கள செஞ்ச நல்ல விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சால் தான் அந்த ஆத்மாவுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்குமா, அந்த சாப்பாடு அந்த தண்ணி அந்த மாதிரி. அப்போ நல்ல ஆத்மா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தீராத ஆசைகளை ஆசைகள்லாம் தீர்ந்து முடிச்சு போனவங்க ஆத்மாவை பார்த்தீங்கன்னா நேராக கடவுள்கிட்ட போயிருந்துங்க. அப்போ மேலோகத்தில் வந்து கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு ரெண்டு மரம் வச்சுருக்கிறாரு. ஒரு மரத்தில் வந்து நல்ல கனி தரக்கூடிய நல்ல மரம், அதில் வந்து அந்த கனிகளை எடுத்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய அந்த மாதிரி ஒரு மரம் வச்சுருக்காங்க. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்பம் மாதிரி ஒரு மரம் வச்சுருக்காங்க, அதாவது ஒரு சர்ப்பம்னே சொல்லலாம். அந்த சர்ப்பத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி தீராத ஆசைகளோட இறக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களோட ஆத்மாவை கொண்டு போய் கடவுள் கொண்டு போய் அந்த சர்ப்பத்தோட உடம்புல கொண்டு போய் வச்சிடறாருங்க. நல்ல ஆசைகள்லாம் முடிஞ்சு சந்தோஷமாக வந்து நம்ம கடவுளோட இதில் போனால் போதும்னு நினைக்கிறவங்களோட ஆத்மாவை கொண்டு போய் அந்த கனி கொடுக்குற மரத்தில் கொண்டு போய் வச்சிடறாங்க. அப்போ ரெண்டு இதுலேயுமே வச்சுட்டு அவர் வந்து கடவுள் வந்து பார்ப்பாராம். அதாவது நம்ம நல்ல ஆசைகள் முடிஞ்சு தீராத ஆசைகளை, இது நல்ல எல்லா ஆசைகளும் முடிஞ்சு சந்தோஷமாக இருக்கவங்களோட இது வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேமிலி வந்து அவங்களுக்கு கிடைக்குதா, ஏதாவது ஒரு ஃபேமிலியில் வந்து யாராவது கர்ப்பமாக இருக்காங்களா அப்படின்றத வந்து கடவுள் வந்து பார்ப்பாராம். இவங்களோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில் வந்து எப்படி இவங்களோட குணாதிசயங்கள் இருந்தது அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்து அந்த நல்ல ஆத்மாவை கொண்டு போய் அந்த கர்ப்பமாக இருக்க அந்த பெண்களோட வயிற்றில் கொண்டு போய் கடவுள் கொண்டு போய் விட்டு வர்றாங்க. அந்த மாதிரி வந்து நல்ல ஆத்மாவுக்கு வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த கெட்ட ஆத்மா என்ன பண்ணுமா, இந்த அதாவது துர்மரணம் ஆக்சிடெண்ட் ஆகிறவங்க அவங்களுக்குலாம் வந்து அவங்களோடது வந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் என்ன பண்ணுமா, பிரேதமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரேத ஆத்மாவை போய் தேடிக்கிட்டு இருக்குமாங்க. அதாவது இறந்துட்டு அவங்களுக்கு ஜோடி யார் இருக்கா என்ன இருக்கா அப்படிங்கிறத வந்து தேடிக்கிட்டே தெரியுமா அந்த பூமியில் வந்து. அதை அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப கெட்ட நேரத்தில் நேரத்தில் வெளியில் போகக்கூடாது, நமக்கு ஏதாவது இதாக எதுவும் கெட்டது வந்து நம்ம பின்னாடி வந்துடும், நெகட்டிவிட்டி நம்ம இப்போ நம்மளை தாக்கிடும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் உண்மைதான் சொல்லி கடவுள் வந்து இதில் வந்து கருட புராணத்தில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இந்த தீராத ஆசைகளோட இறந்தவங்க துர்மரணமாக இருக்கிறவங்களாம் வந்து அந்த மரத்தில் தான் உட்காந்துருப்பாங்க, அந்த சர்ப்பத்தோட உடம்புல தான் இருப்பாங்க. அவங்களோட வந்து எத்தனை வயசில் அவங்களுக்கு இறக்கணுங்கிறது வந்து இதாக இருக்குதோ, அதாவது ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களாம் செல்ஃபாக வந்து அவங்க சூசைட் பண்ணிட்டு இறக்குறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களாம் வந்து ரொம்ப கொடுமையாக ரொம்ப கஷ்டத்தை வந்து அனுபவிப்பாங்களாங்க. அதுக்காக தான் வந்து நம்ம பித்திருக்களுக்கு வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கு வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த தர்ப்பணத்தில் வந்து நம்ம தண்ணியும் சோறும் வந்து நம்ம அதுக்காக தான் நம்ம வைக்கிறோம். அப்போ அவங்க
அவங்க அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தவங்களா இருக்கட்டும், தீராத ஆசைகளோட இறந்தவங்களா இருக்கட்டும், அல்லது சுயமா வந்து அவங்களா செல்ஃபா வந்து இறந்தவங்களா வந்து அந்த எப்படா நமக்கு வந்து அந்த சாப்பாடும் அந்த தண்ணியும் கிடைக்கும், அன்னைக்கு வந்து அந்த இவர் வந்து கடவுள் வந்து சொல்லுவாரா, நீங்க போய் உங்க வீட்டுல உங்க குழந்தைங்க உங்களுக்கு வச்சிருக்க தண்ணியும் சாப்பாடையும் போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாராங்க. அப்பதான் வந்து அவங்க வந்து இயக்கத்தோட நம்ம வீட்டை பார்த்து வந்து அவங்க வந்து சாப்பாடும் நம்ம தண்ணியும் நம்ம வைக்கல நான் சொல்ல வந்தா அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருமா, ஐயோ நம்ம குழந்தைங்க நம்மளை மறந்துட்டாங்களே, நம்ம வந்து இப்ப தண்ணியும் இது கிடைக்குமே நம்ம வந்தமே நமக்கு இது இல்லையே அப்படின்னு அந்த ஆத்மா வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சு போயிருமாங்க. போயிட்டு விரக்தி அடைஞ்சாதான் அது வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களை வந்து தாக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. நமக்கு சாப்பாடே எது கொடுக்கல, இவங்க உடம்புல போய் உட்காந்துட்டா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மேலே வந்து அவங்க பேயா வந்து நம்ம இதில் நம்மளை வந்து ஆட் பண்ணுக்கிறாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தாங்க வந்து நம்ம எல்லாருமே எல்லார் வீட்லேயும் வந்து நம்ம முத முதல் நம்ம வந்து அமாவாசை வந்து யாராவது ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தர்ப்பணத்து பண்ணி அந்த கோயிலில் போய் நம்ம தர்ப்பணம் பண்ணி தண்ணியில் ஒண்டி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்க வந்து பறவைகளாகவோ இதாகவோ வந்து அந்த தர்ப்பணம் வந்து நேராக அவங்க அந்த அலைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த ஆத்மாக்களுக்கு போய் சேர்ந்துங்கிறது கன்ஃபார்மாக உண்மைன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்கங்க. அப்போ அந்த நல்லா இறந்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த அவங்களோட ஆத்மா வந்து நல்லா சாந்தி அடைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்களாம், இந்த அந்த பித்ரு ரூபமாக அவங்க வந்து வருவாங்களா, அதாவது தெய்வ மாதிரி அவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நல்ல கனி மரத்தில் அவங்களோட ஆத்மா இருக்கனால அவங்கள வந்து பித்ரு ரூபத்தில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்கங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கடவுளோட வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து அவங்க கேட்பாங்களாம், நம்ம சாமி கும்பிட்றோம் பார்த்தீங்களா, நம்மளோட குல தெய்வம் நம்மளோட இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வங்கள்ட்டையுமே வந்து அந்த பித்திருக்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து அமர்ந்து அவங்கக்கிட்ட கேட்பாங்களாம், என் குழந்தைங்க வந்து டெய்லி உங்களுக்கு பூஜை புனஸ்காரம் செய்கிறாங்க, அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் அவங்களோட கோரிக்கையெல்லாம் வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும், இதுக்கு வந்து நாங்கள் வந்து நாங்கள் பண்ண பூஜை புனஸ்காரங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் நல்லது நடத்துனதுனால தான் எங்கள் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்தில் உங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் குழந்தைங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு வந்து பித்திருக்கள் வந்து நம்ம பூஜை ரூமில் உட்காந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து வேண்டிட்டு சந்தோஷமாக அங்கே அந்த நம்ம தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பூஜை ரூமில், அந்த தண்ணியை வந்து எடுத்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் வந்து நம்ம நல்லா இறந்தவங்களுக்கும் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு ஏழு பிறவி வரைக்கும் வந்துமே ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு வந்து பிறந்து ஒரு ஏழு ஜென்மத்துக்குமே வந்து நம்ம பிறவிகளாக தான் பிறந்துட்டுருக்கோம், அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து அந்த பித்திருக்கள்ன்றது வந்து நமக்கு அந்த இது கிடைக்குதுங்க. அதாவது நல்ல ஆத்மாவாக இருக்க பித்திருக்கள் வந்து நமக்கு நல்லது செய்கிறாங்க, உங்களுக்கு பித்திரு தோஷம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால தான் வந்து நம்ம அந்த அமாவாசைக்கு வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம், பித்திருக்களுக்கு வந்து மறக்காமல் நம்ம வந்து செய்கிறோம். அப்படி உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் சாப்பாடும் இது வந்து தண்ணியும் வந்து நீங்கள் வந்து காகத்துக்கு வந்து நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுட்டிங்கனாலே போதும், அது வந்து நமக்கு அந்த பித்திருக்கள் வந்து எப்படியாவது வந்து அந்த ரூபத்தில் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், சூசைட்லாம் வந்து கம்பல்சரி பண்ணிக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம இந்த கீழே இருக்கிற வந்து நம்ம இந்த பூமியில் கஷ்டப்பட முடியாமல் நம்ம வந்து இது பண்ணி செத்து போயிடறாங்க நிறைய பேர். கடன் பிரச்சனை, வாழ்க்கையில் மனம் உடஞ்சி ஒரு நிமிஷத்தில் வந்து காதல் தோல்வி அந்த மாதிரி இதில் வந்து இறந்து போயிடறாங்க. ஆனால் இறந்த பின்னாடி அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாருங்க கடவுள். அதாவது மேலோகத்துக்கும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் அந்த மாதம் ஒரு தடவை அந்த அமாவாசை வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு கிடைக்கும். அப்படியும் வந்து கிடைக்க போகும்போது அந்த குழந்தைகள் தான் அவங்களுக்கு அந்த இது வந்து கிடைக்குது. அப்போ தான் அவங்க அந்த அவங்களோட இது வந்து தாகத்தையும் பசியையும் போக்கிக்கிறாங்க. அது வரைக்குமே அவங்க வந்து விரக்தியாக இதெல்லாம் ஊரெல்லாம் வந்து அவங்க வந்து எல்லா பக்கமுமே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க, யார் எப்போ எங்கிட்ட யார் சாப்பாடு கொண்டு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மட்டன் சிக்கன் அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டுட்டு போகிறவங்க கவனமாக கொண்டுட்டு போகணும், ஏதாவது தட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த உச்சி நேரம் அந்த ஈவினிங் அந்த நம்ம லைட்டு போடுற நேரத்தில் அந்த சூரியன் மறைஞ்ச நேரம் அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து நம்ம மிட் நைட்டில் அந்த மாதிரி ஒரு இதுலலாம் வந்து நம்ம வெளியில் வந்து இந்த மாதிரி மட்டன் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறந்துருவாங்க, இறந்த பின்னாடி அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையாமல் நம்ம குழந்தைக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையே, நம்ம பேரன் வந்து இப்படி இருக்கிறானே, நம்ம பையன் வந்து இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து என்ன செய்யணுமாங்க, நம்ம வந்து அந்த குழந்தைங்களாம் இருக்க பார்த்திங்களா அவங்க வந்து என்ன பண்ணணுமா, நம்ம அமாவாசையப்போ வந்து நிறைய தானம் பண்ணணுமாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து அந்த இவங்களுக்குலாம் வந்து நம்ம ஐயர்களுக்கு வந்து நம்ம குரு தரிசனம் கொடுக்குறோம், அந்த காய்கறிலாம் வாங்கி கொண்டு கொடுக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தானம் கொடுக்கலாம். பசுவுக்கு வந்து நம்ம வந்து அந்த அகத்தி கீரைகள் அந்த மாதிரி கீரைகள் வாங்கி கொடுக்கலாம், வெள்ளம் கொடுக்கலாம், அரிசி கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து நம்ம அந்த பசுமாட்டுக்கு வந்து வெள்ளத்தை வந்து நல்லா இது பண்ணி சர்க்கரையும் அரிசியும் வந்து கலந்து நம்ம கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி நம்ம அப்படி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே நம்ம கோயில்களுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு அங்கே இல்லாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டாலே அந்த பித்திருக்கள் வந்து அவங்க ரூபத்தில் அந்த சாப்பாடு சாப்பிட்றதா நமக்கு வந்து ஒரு இதாக இருக்கனால நம்ம அவங்களோட அந்த நிறைவேறாத ஆசைகள் இருக்க அவங்களுக்கு வந்து அந்த நல்ல அதாவது இயற்கையாக இறந்து
அவங்களோட ஆசைகள் நிறைவேறாமல் பித்ருவா தெரிவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து போய் சேர்ந்துருங்கிறது ஐதீகங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே கட்டாயம் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணத்தை வந்து நீங்கள் இது பண்ணி சாப்பாடும் தண்ணியும் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து வைங்க. அப்போ வைக்கும்போது நமக்கு அந்த நமக்கு வந்து பித்ரு தோஷங்களும் வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து இதாகாது. நம்மளுடைய பித்திருக்கள் வந்து ரொம்ப மனசு சந்தோஷத்தோடு நம்மளோட குழந்தைகளையும் நம்மளோட பரம்பரையும் வளர்த்தி கொடுக்கறதுக்கு பித்திருக்கள் வந்து நமக்கு உபயோகமாக இருக்காங்க. அது நிறைவேறாத ஆசைகளோடு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நல்லா நிறைவேறிய ஆசைகள் இருக்கிறவங்களும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம எல்லாருக்குமே அதே மாதிரி துர்மரணம் அடைந்தவங்களுக்கும் சரி, கட்டாயம் நீங்கள் வந்து இதுவரைக்கும் யாரும் தர்ப்பணம் கொடுக்க தேவையில்லை, நம்ம என்ன பண்ணாங்க நம்ம அம்மா அப்பா நமக்கு எதுக்காக நம்ம செய்யணும், அவங்க என்ன நமக்கு சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு போனாங்களா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கவங்க யாராக இருந்தாலுமே தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் நினைக்காம கட்டாயம் நீங்கள் வந்து அவங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைகள் நம்மளுடைய பரம்பரைகள் தலைக்கிறதுக்கும் நம்ம வந்து அமாவாசை அப்போ நீங்கள் வந்து தானம் பண்ணுங்கள் அந்த பித்ரு தர்ப்பணம் வந்து நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.